பந்தியை எடுப்பதற்கு முன்னர் தெளிவான முறையில் இந்த பந்தியை எடுக்கும் முறையில் சில வார்த்தைகளை வசனங்களை இன்று நாம் பார்ப்போம். ஏன் தெளிவான முறையில் என்று சொல்கிறேன் என்றால் உணர்ந்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்க கேட்கலாம், எத்தனை நாட்கள் நான் தெளிவற்ற முறையில் எடுத்தேனா? நான் தெளிவாகத்தான் எடுத்தேன் என்று. ஆனால் வசனம் அறியாது, உண்மையிலே புரியாமல் இந்த பந்தியில் இணைந்தால் அது முழுமை அடையாது என்பதற்காகத்தான். இந்த நாளில் சில கேள்விகளில் இருந்து நாம் தொடங்கலாம் இந்த பந்தியின் செய்தி. முதலாவது என்ன கேள்வி என்று பார்த்தால், இன்று பந்தியை எடுக்கும் அனைவருக்கும் கேட்கவிருக்கும் ஒரு கேள்வி, தானாகத்தான் உண்மந்தோமா இப்பந்தியில் இணைவதற்கு என்று. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் தானாக நடக்கிறதா? நீங்களாதான் செய்கிறோமா, செய்கின்றீர்களா? நான் நினைக்கலாம், நானாக தானே செய்கின்றேன். இந்த காலையில் நான் இருந்தேன், இந்த பந்திக்காக ஆயத்தமானேன், நான் கடந்து வந்தேன், நான் இந்த பந்தியில் இணையிருக்கிறேன். இப்படி நான் நான் என்று நாம் உண்மையாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நடக்கும் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, அவர் செய்கிறார், அவர் நம்மை கடந்து வர செய்தார், அவர் நம்மை காத்து வந்தார், அவர் நம்மை இங்கு இணைய செய்தார். யார் அவர்? இங்க எந்த விஷயமே நம்மால் நடைபெறவில்லை, அவர் செய்து வருகிறார். கிறிஸ்தவர்களை அவர் வழி நடத்தி வருகிறார், அவர் இயேசு கிறிஸ்து. அநேக காரியங்களிலும் நம்மோடு கூட துணையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும் வகையில் தான் இந்த பந்தியானது நடைபெற இருக்கிறது. அனுதினம் நம்மை காக்கும் அவரை நினைவு கூறுவதற்கென்று, அனுதினம் நம்மை பாதுகாக்கும் தேவனை நினைவு கூற வேண்டும் என்றுதான் இந்த பந்தியில் நாம் இணைய இருக்கிறோம். ஆனால் இவ்வேளை சரியான முறையில் பயன்படுகிறதா? அவருக்கான இந்த நேரம் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா? இந்த உலகில் விலைமதி பற்ற ஒன்று என்று இதை சொல்லலாம்னா நேரத்தை சொல்லலாம். ஏன்னா நம்ம எதை இழந்தாலும் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியுது, ஆனா இந்த நேரத்தை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இந்த 2 மணி நேரத்தை கடந்து போயிட்டோம்னா, அந்த தேவனுடைய 2 மணி நேரத்தை தேவையற்ற முறையில் செலவழிச்சிட்டோம்னா, எவ்வளவுதான் தங்கத்தையோ வைரத்தையோ பணத்தையோ கொட்டி கொடுத்தாலும் இந்த நேரத்தை திரும்ப பெற முடியாது. இந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 மணி நேரமும் தேவனுடையது. இதை நம்ம தேவையற்ற முறையில் பயன்படுத்திட்டோம்னா அது திரும்ப வராது. யோசிச்சு நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம நம்மை அனுதினமும் வழி நடத்துகிறவர் தேவன். இந்த 2 மணி நேரம் தேவனுக்கு செலவழிக்காம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீடு வந்துட்டு, ஏதோ ஒரு கல்யாண வீடு வந்துட்டு, ஏதாவது ஒரு பிறந்தநாள் வீடு வந்துட்டு நான் அதுக்காக செலவழிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப நெருங்க சொந்தம், நான் போய் அவங்க இப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அவங்க வாரம் முழுக்க உங்களை வந்து பாதுகாக்க போறது இல்லை, உங்க போக்கே வரதே அவங்க பாதுகாக்க போறது இல்லை. என்ன இருந்தாலும் நம்மை பாதுகாப்பவர் நம் தேவனாக தான் இருக்க முடியுமே தவிர, தேவையற்ற விஷயத்துக்காக கல்யாணத்துக்காக இந்த நேரத்தை செலவழிச்சிட்டீங்கன்னா மணப்பெண்ணும் மணமகனும் வந்து அந்த வாரம் ஃபுல்லா பாதுகாக்க மாட்டாங்க. அந்த வாரம் ஃபுல்லா நம்ம தனிச்சுதான் நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இந்த வேலையை நம்ம அவருக்காக பயன்படுத்தலைன்னா அந்த வாரம் முழுவதும் நாம் கைவிடப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும். மேலும் இந்த பந்தியை எப்படியான தவறு விடலாமா? நேரடியாக எடுக்காமல் உண்டு. மற்றொன்று என்னவென்றால், மனதளவில் பந்தியில் இணையாமல் இருந்தது. நான் பந்தியில் இணைச்சிட்டேன், அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இணைந்து சேர்ந்துதான் கேட்டார். பந்தியில் இணைந்தால் மட்டும் அந்த ஆசீர்வாதம் நம்மை வந்து சேர்வது அல்ல, பந்தியில் மனதார இணைதல் அவசியமாக இருக்கிறது. அதெல்லாம் மனதார இணைதல் இணைச்சாலே முடிஞ்சு போச்சுதா? இல்ல மனதார வேற ஒருத்தர் இணையுமான்னு கேட்டால் கட்டாயம் இணையம். இது உணவு பொருள் சுமார் உடல்களில் எடுக்கிறது, மனதாலும் அதில் இணைதல் அவசியமாக இருக்கிறது. எப்படியெல்லாம் மனதால் நம்ம தவறு விடுகிறோம்னா, அதிகப்படியான பாவங்கள் தலைக்கு மேல பாவத்தை வச்சுட்டு வந்து பந்தியில இணைஞ்சால் அது பயந்து இருக்காது. அதிகப்படியான பாவங்கள், கெட்ட எண்ணங்கள், துர்க்குணங்கள், இப்படி பல விஷயங்களை நமக்குள்ள வச்சுட்டு வந்து பந்தியில இணைஞ்சோம்னா தேவையில்லாம தான் போவோம். அது எந்த ஒரு பயனுமே இல்லை. இது உணவு பொருள் தான், மனதளவில் தான் இது தேவனுடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் மாற்றப்படுகிறதே தவிர, நேரடியாக பார்த்தால் இது உணவு பொருள் தான். இப்படி பாவத்தின் மூலமாக வந்து இணைத்தாலும் இது பயனற்றதாக போய்விடும். மேலும் தேவனை தேடாமல்
தேவனை குறித்தான ஒரு தேடல் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் இந்த பந்தி பயனற்றதாகத்தான் போகும். அந்த வாரம் புலன் தரிசனம் நிற்கணும். மேலும் நம்பிக்கை இல்லாமல் பந்தியின் மீது தேவனின் மீது நம்பிக்கை இல்லாமல் இதுவா என்ன பாதுகாக்க போகுது? இது நம்ம என்ன இருக்கு, எப்படி பாதுகாக்கணும் பாதுகாக்க யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். தேவன் அவர் எப்படி நம்மளை பாதுகாப்பாரு, அதுக்காக சாந்து இருக்கார். இப்படி மனதால் நம்பிக்கை இல்லை என்றாலும் இந்த பந்தி பயனற்றதுதான். மேலும் தேவனை நினைவு கூறாமல் இது நினைவு கூறுவதற்கான ஒரு பந்தியா இருக்கிறது. ஆனால் நினைவே தேவனிடத்தில் நாம் ஏதோ ஒரு சிந்தனையில் நம்ம பந்தியை நினைந்தாலும் அது பயனற்றதாகத்தான் போய்விடுகிறது. கவனம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். சிந்தையோ தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். செயலோ அவர் வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த பந்தி முழுமை அடையும். எனவே நாம் பந்தியை குறித்து பல வார்த்தைகளை கேட்கிறோம். ஏனென்றால் தவறான முறையில் எடுக்கும் பொழுது எடுத்தும் பயனற்றதாக போய்விடாமல் இந்த வேலையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அனைவரும் வேதாகத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 6:37 யோவான் 6:37 எடுத்து வாசிக்கலாம். யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நினைச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரியான பாவம் செஞ்சுட்டேன், ரொம்ப தவறா நடந்துட்டேன், என்னை எப்படி தேவி ஏற்றுக்கொள்வார், நான் எப்படி இந்த பந்தியில் இணைய முடியும், இப்படி தவறுகள் செஞ்சது என் வாழ்க்கை இப்படி மாறி போயிருக்கேன், நான் எப்படி இந்த பந்தியில் இணைய முடியும், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார், இப்படி நம்ம யோசிக்க கூடாது. நம் தேவன் அழகாக கூறிய வசனத்தில் ஒரு கவலை வசனத்தை வாசிங்க. எனக்கு கொடுத்த யாரும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிற, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. மன்னிப்பு கேட்க தேவனிடத்தில் செய்த தவறுகளுக்காக பாவத்து தலைக்கு மேல் வச்சுட்டு பந்தி எடுக்கின்றான். அது பயனில்லாம போயிடும். சிந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க அவர் தண்டனை தரும் தேவன் அல்ல, மன்னிப்பை தரும் தேவன். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட துன்பங்களும் எப்பேற்பட்ட துயரங்களும் அவர் நினைத்தால் நம்மை கடந்து போகும், அவர் நினைத்தால் அகண்டு போகும். அவர் தேவன் இயேசு கிறிஸ்து. அவரை நினைவு கூறும்படி இருக்கும் இவ்வேளையில் மன்னிப்பு கேளுங்கள். பந்தி பயனுள்ளதாக மாறும். எபேசியர் 2:1 வாசிப்போம். எபேசியர் 2:1 அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயர்த்தித்தார். மறைத்தோராகிய நம்மை உயிர்ப்பித்தாலும் அக்கிரமத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் இப்படி அக்கிரம் இருந்திருக்கு, பாவங்களால் நிறைஞ்சிருக்கோம். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, அவர் நம்மை பார்க்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிருக்கூடாது. அவர் அநேக காரியங்களில் இருந்தும் நம்மை மீட்டவர், அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். இப்பந்தி எப்பேற்பட்ட பாடுகளையும் நம்மிடத்திலிருந்து நீக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த பந்தியில் இணையும் வேளையில் தேவனை குறித்தான சிந்தையை நாம் கட்டாயம் இருக்க வேண்டும். உலக காரியங்களில் நமக்கு பல சிந்தைகளில் நம்ம பல எண்ணங்கள்ல மாறி போயிருக்கோம். இதே ஒரு கடன் பிரச்சனை யோசிச்சுட்டே இருப்போம், இதே ஒரு தேவையற்ற சிந்தனையிலே நம்ம மூழ்கி கிடப்போம். ஆனா இந்த வேளையில் சரியான சிந்தனை இருக்க வேண்டும். தேவனுக்கான வேலையில் நாம் நம் காரியங்களுக்காக அல்ல, இங்கு கூடியிருக்கும் எந்த ஒரு விஷயம் நமக்காக அல்ல, இங்கு பாடப்படும் பாட்டுகள் இங்கு கூட இருக்கும் வேத வசனங்கள் இவற்றையெல்லாம் தேவனுக்கு உண்டான ஒன்றாக இருக்கிறது. இந்த வேலை தேவனுக்கான வேலையாக இருக்கிறது, நம குறித்தான வேலை இது அல்ல. தேவனை நாம் பாடத்தக்க ஒரு வேலையாக இருக்கிறது. இதில் நம் சிந்தனைகளை நம் மனதில் வைத்துக் கொண்டு தேவையற்ற முறையில் வேலையை பயன்படுத்தாமல் சென்று விடாமல் அநேக காரியங்களை தேவனை நினைத்துக் கொண்டே பயன்படுத்தும். எபேசியர் 2:13 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:13 265 பக்கம்
முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இந்த பத்தியில் நாம் சரீரத்திற்கு ஒப்பான அப்பத்தையும் இரத்தத்திற்கு ஒப்பான திராட்சை ரசத்தையும் எடுக்க இருக்கிறோம். இதை எடுக்கும் பொழுது என்ன பயன் என்று கேட்டால், அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அழகாக புரியும், முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நாம் என்ன பண்ண போறோம்? இதில் இணைவதன் மூலம் தேவனோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம். இந்த பந்தியில் இணையும் பொழுது தேவனோடு கூட நாம் இணைந்து விடுகிறோம். இந்த இணைப்பு சரியான முறையில் நடக்கணும் இல்லையா? இந்த இணைப்பு சரியான முறையில் நடக்க வேண்டும். அறவுரையில் இணைந்தாலும் சரியான முறையில் இணைப்பு நடைபெறவில்லை, அறவுரை இருக்கு, நாம் வாழ்க்கையும் அப்படித்தான் அறவுரையாகவே முடித்துக்கிறோம். ஏனென்றால் இங்கு செயல்படுத்த போகிற, இங்கு நிகழ போகிற அனைத்து காரியங்களும் தேவனோடு நம்மை இணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சும்மா எடுக்கல, தேவையில்லாமல் எடுக்கல. நினைவு கூறுதல் தேவையற்றதல்ல, இது ஒரு தேவையான ஒரு காரியம். அவர் பட்ட பாடல்களை நினைவு கூறுவதற்காக, அவர் வார்த்தைகளை நினைவு கூறுவதற்காக, மேலும் இதன் மூலம் நாம் அவருடன் இணைவதற்காகத்தான் இந்த வேலை. எனவே இணைதல் என்பது சரியாக நடைபெற வேண்டும். அப்படி சரியாக நடைபெறலைனா வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்துவிடும். இதில் எத்தனை பேர் இணைய போகிறோம், எத்தனை பேர் மீண்டும் இந்த தர்மத்தை வீணாக்க போகிறோம் என்பது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. வீணாக்குறது ரொம்ப ஏசி, அப்படியே விட்டுல வீணாகவே போயிடலாம். கடைசியில நம்மளும் அப்படியே வீணாகவே போய்விடுவோம். எனவே சரியான முறையில் நாம் இதில் இணைவோம். ஏனென்றால் நேரம் குறைவாக உள்ளது, எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வந்துவிடலாம். குறைவான நேரத்தில் நாம் மிகுதியான முறையில் தேவனை பற்றி அறிந்து கொள்வோம், வசந்தை புரிந்து கொள்வோம். எப்ப வேணாலும் மனவாளம் பார்க்கலாம். இந்த மனவாட்டிகளை தீவெட்டியை எடுத்துக்கொண்டு தயாராக இருக்க வேண்டும். எத்தனை பேரோட தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருக்கிறது, எத்தனை பேரோட தீவெட்டிகள் அணைந்து விட்டது என்று நாம் அறிவோம். ஆனால் நேரம் நமக்கு இருக்கிறது. இப்பொழுது கூட நினைத்தால் அந்த தீவெட்டிகளை மீண்டும் பற்ற வைத்து விடலாம். நினைத்தால் மனவாளனுக்காக மீண்டும் காத்திருக்கலாம். அந்த நினைப்பு தான் நமக்கு வர வேண்டும். பந்தியில் சரிவர இணைவோம். கிடைக்கும் இந்த சிறு வேலையையும் இந்த சிறு தர்மத்தையும் தேவனுக்கென்று சரியாக பயன்படுத்தும் புறப்பட்ட வார்த்தைகள் தேவன் தான்.